ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கறத ஷார்ட்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சிறப்பான தரமான ஒரு சம்பவம் ஒன்னு பண்ணிருக்காரு. என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டமா போய் கொரோனா நடவடிக்கை நாங்க என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போயிருக்காரு. தூத்துக்குடி மாவட்டத்துல அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு திருப்பி வரும்போது வழியில வந்து ஒரு பெண்மணி, மாற்றுத்திறனாளி பெண்மணி, அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னா மாரீஸ்வரி, கையில வந்து ஒரு மனு பேப்பரை வச்சுக்கிட்டு வந்து நின்னுக்கு இருக்காங்க. அப்ப வண்டியை நிப்பாட்டி என்னன்னு கேட்கும்போது அந்த மனுவை வந்து முதலமைச்சர் கொடுக்கறாங்க அந்த பெண்மணி. அந்த மனுல என்ன எழுதிருக்கு அப்படின்னா, நான் வந்து எம்ஏ படிச்சிருக்கேன், மாற்றுத்திறனாளி பெண்மணி, எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி வந்து எழுதிருக்காங்க. உடனே நம்ம முதல்வர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, 2 மணி நேரத்துல அந்த தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில வார்டு மேலாளர் அப்படிங்கிற ஒரு பணியை வந்து அந்த பெண்மணிக்கு வழங்க சொல்லி நடவடிக்கை எடுத்திருக்காரு. அந்த போஸ்டிங் உடைய சம்பளம் எவ்வளவு அப்படின்னா, மாதம் 15,000 ரூபாய். 2 மணி நேரத்துல வந்து இப்படி ஒரு ஸ்பீடான ஒரு ஆக்சன் எடுத்த முதல்வர் அவர்களுக்கு அந்த மாரீஸ்வரி அப்படிங்கிற பெண்மணி வந்து கண்ணீர் மல்க நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. சோ இன்னைக்கு இந்த விஷயம் வந்து சோசியல் மீடியா மற்றும் நியூஸ்ல வந்து ரொம்ப வைரலா போயிருக்கு. முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து பெற்றிருக்காங்க. இது யாருக்கு அட்வான்டேஜா இருக்கோ இல்லையோ, தமிழக பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும் போது தமிழ்நாட்டில்தான் எதிர்கட்சிகள் வந்து மோடி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்நேரம் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வந்து பாஜக கூட்டணி தோத்துருந்தாங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு ஒரு கீ பாயிண்டா மாறி இருக்கும். அவங்க எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீகார்ல வந்து சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணி வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு, மக்கள் வந்து மோடி அவர்களுக்கு எதிரான மனநிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க. இந்த வெற்றி வந்து பாஜகவினருக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கு. இந்த பீகார் எலெக்ஷனுடைய ரிசல்ட் மற்றும் இந்த இடைத்தேர்தலுடைய ரிசல்ட், இன்னும் 6 மாதத்துல 5 மாநிலங்கள்ல வந்து சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகுது. எந்தெந்த மாநிலம் அப்படின்னா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், இந்த 5 மாநிலங்கள்ல வந்து தேர்தல் வரப்போகுது. அந்த வெற்றி வந்து இந்த தேர்தலில் பிரதிபலிக்குமா அப்படிங்கறத வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இந்த பீகார் எலெக்ஷன்ல வந்து தேர்தல் முடிவுகள்ல வந்து குளறுபடி நடந்திருக்கு அப்படிங்கிற வர புகார்கள் வந்து எனக்கு அதிர்ச்சி அளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் வந்து நியாயமான முறையில சுதந்திரமாக எந்த ஒரு தலையீடும் இல்லாம நடக்கணும், அதுதான் ஒரு உண்மையான ஜனநாயகம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு. புதிதாக தேர்ந்தெடுக்கப்
சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அப்ப வந்து மழையும் வந்து ஸ்டார்ட் ஆயிரும், கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். இப்ப வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தீபாவளி நவம்பர் 14 தீபாவளி வந்து கொண்டாடப்படுது இந்தியா முழுவதும், குறிப்பா தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பிரபலமானது. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நவம்பர் 14 தமிழ்நாட்டில் மிக கனமழை இருக்கும், இடி மின்னலுடன் கனமழை இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 4 விஷயம். இதுல யார் மிகவும் பாதிக்கப்படுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாலையோரங்களில் கடை போட்டிருக்காங்க பாத்தீங்களா, பிளாட்ஃபார்ம் கடை, சோ அவங்களா இந்த மழை பெஞ்சிச்சு அப்படின்னா கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. 5 விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கூல் காலேஜஸ் வந்து எப்ப ஓபன் பண்றது. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெற்றோர்கள்ட்ட வந்து கருத்து கேட்பு வந்து நடந்துச்சு, எப்ப ஓபன் பண்றது தெரியாம கவர்மெண்ட் வந்து டிஸ்கஷன்ல இருக்காங்க. உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, டிசம்பருக்கு அப்புறம் வந்து ஸ்கூல் காலேஜஸ் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க நீதிமன்றம். சோ என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.